ரீசெண்டாக சென்னையாவில் ஸ்டெராய்டு அபியூஸ்னால சபரி ஆகாஷ்ங்கிற ஒரு பாடி பில்டர் இறந்துட்டாரு. இவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது இவரோட ஹார்ட் பெருசாக வீங்கி ஃபெயிலியர் ஸ்டேஜில் இருந்திருக்கு. ஹார்ட் மட்டும் இல்லை, லிவர், கிட்னிஸ், ஆல்மோஸ்ட் எல்லா மெட்டபாலிசிங் ஆர்கன்ஸும் ஃபெயிலியர் ஆகியிருக்கு. சரி, ஒரு அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸால எப்படி ஒரு ஹியூமன் பாடியில் இருக்க மொத்த ஆர்கன்ஸையும் டேமேஜ் பண்ணுற அளவுக்கு ஒர்க் ஆக முடியும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கிற அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ் நம்மளோட ஒவ்வொரு பாடி செல்ஸ்க்குள்ளும் இறங்கி ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் நம்ம உடம்புல இருக்க ஆர்கன்ஸ், அதாவது நம்ம உறுப்புகளோட ஒர்க்கை ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும். ஜென்ரலாக ஒரு நாளைக்கு நம்ம கிட்னிஸ் 40 தடவை பிளட்டை ஃபில்டர் பண்ணுதுன்னா, நம்ம ஸ்டெராய்ட் சைக்கிள் இருக்கும்போது 5x 10x ஆக ஆரம்பிக்கும். இவ்வளோ அதிகமாக ஒர்க்லோட் கொடுக்குற கிட்னிஸ்க்கு நார்மலாக நம்ம நிறைய தண்ணி குடிச்சாலே பத்தாது. நம்ம வாட்டர் கட்டில் இருக்கும்போது என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்க. அண்ட் நம்மளோட ஹார்ட்ல பேட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ரொம்பவே அதிகமாக்கி நம்மளோட குட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ரொம்ப கம்மியாகிடும். அண்ட் அரிதிமியான்னு சொல்லுவாங்க, நம்ம சும்மா தான் இருப்போம் பட் நம்ம ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஹியூமன் ஹார்ட் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது ப்ராப்பரான ஆக்சிஜனேட்டட் பிளட் நம்ம எந்த ஆர்கன்ஸ்க்கும் சென்ட் பண்ணாது. இந்த மாதிரி ஸ்டெராய்டு எடுத்துக்கிறனால வர ப்ராப்ளம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அண்ட் இப்போ நான் சொன்ன ப்ராப்ளம் எல்லாமே நீங்க ஒரு குவாலிட்டியான அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா மட்டும்தான் நடக்கும். பட் இவர் எடுத்துக்கிட்டது டெர்மைன் இன்ஜெக்ஷன் சொல்றாங்க. ஆக்சுவலா அது ஒரு பாடி பில்டிங் ஸ்டெராய்டே இல்ல, அது லோ பிளட் பிரஷர் கொடுக்குற ஒரு மெடிசன். அதை எடுக்கும்போது மசில் ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுவே நிறைய பேர் அடிக்ஷன் ஸ்டேஜை கொண்டு போய் ரிப்பீட்டடா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல, ஒரு இன்ஜெக்ஷன் எடுக்கிறீங்க, அதோட ஆக்சுவல் பர்பஸ் என்னன்னு தெரியாமலே ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனர் சொல்றாரு சொல்லிட்டு எடுத்துப்பீங்களா? ஒரு பேசிக் ரிசர்ச் பண்ண மாட்டீங்களா? நீங்க வெரிஃபைட் அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலே லைஃப் லாங் ப்ராப்ளம்ஸ் 1008 இருக்கு. இதுல இந்த மாதிரி கண்ட குப்பை எடுத்து உடம்புல ஏத்திக்கிட்டா என்ன ஆகும்? இந்த மாதிரி கண்ட மெடிசன்ஸ் தூக்கி உடம்புல ஏத்திக்காதீங்க.